हेलो, वेलकम टू साउथ इंडियन होमली किचन। இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். நல்ல மழையில நல்ல சூடா வடை சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப மொறுமொறுன்னா மரவள்ளி கிழங்குல எப்படி வடை செய்யலான்றது இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது ஒரு மீடியம் சைஸ்க்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது இதோட தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு மூணு தடவைனாலும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு அது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவு கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்ததும் இதில் மீதி தண்ணி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்குல சென்டரில் ஒரு நார் இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு அனுசரித்து இதை சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸில் ஒரு இஞ்சி எடுத்து நல்லா நம்ம சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நம்ம சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி பொடி சேர்த்துக்கலாம். அரிசி பொடி சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இதை நல்லா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு இது ரஃப்பாக இருந்துச்சுன்னா லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனதும் நம்ம இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஓவனாக சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒன் சைடு நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு சைடு நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இந்த அளவு ஃப்ரை ஆனதும் நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா மொறு மொறுன்னு மரவள்ளி கிழங்குல வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் மரவள்ளி கிழங்கு வாங்கினா ஒரு தடவை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இதில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வடை கூட ஒரு தேங்காய் சட்னி இல்லைன்னா மிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.